சவுத் ஆப்ரிக்கா ஸ்வாஸ் நெதர்லாந்துக்கான ட்ரீம் 11 ப்ரிடிக்ஷன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஹை பர்சன்டேஜ் ப்ளேஸை ட்ராப் பண்ண போகிறோம், லோ பர்சன்டேஜ் ப்ளேஸை ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, மறக்காமல் வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா 200 லைக் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 6 ஜிஎல் டெமோ டீம் நம்ம டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுவோம். மறக்காமல் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கிராண்ட் லீக்கு நீங்களே கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். போகிறது விக்கெட் கீப்பர் செம்சனில் கியூண்டன் டீகாக். ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. ஓகேங்களா, ஹெட் டு ஹெட் பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள், 2 மேட்சுக்கு 8 அவரேஜில் இருக்கார், 9 பெஸ்ட்டு ஸ்கோர் இருக்கார். ஓகேங்களா, நாளைக்கு மேட்சில் ஹை பர்சன்டேஜ் ப்ளேஸில் கியூண்டன் டீகாக் கூட ட்ராப் ஆக சான்சஸ் அதிகம் இருக்குது. ஏன்னா கிராண்ட் லீக் நம்ம நினைக்கிற மாதிரி வந்து எப்போயுமே வர்றது கிடையாது. அப்படிங்கிறனால நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்து ட்ராப் பண்ணியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கியூண்டன் டீகாக் கண்டினியூஸ் பர்ஃபார்மன்ஸில் இருக்கார், இருந்தாலும் கிராண்ட் லீக் மெகா கிராண்ட் லீக் 2 கோடி அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு முக்கியமான ப்ளேஸை ட்ராப் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு எட்வர்ட் 4th டவுன். ஓகேங்களா, 3 மேட்ச்க்கு 23 அவரேஜில் இருக்கார். ஒருவேளை டாப் ஆர்டர் ஃபுல்லாக அதாவது நெதர்லாண்ட் டவுன் ஆனால் எட்வர்ட் நின்று ஓரளவு 40 மேட்ச்க்கு 38 அவரேஜில் இருக்கார் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஓரளவு பர்ஃபார்மன்ஸ் விக்கெட் கீப்பர் செக்ஷனில் இருக்கார், கேச்சஸ் இது மூலம் பிடிச்சி கண்டிப்பாக வர சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, கிளாசன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 22 மேட்ச்க்கு 28 அவரேஜ், 43 மேட்ச்க்கு 40 அவரேஜில் இருக்கார். ஓகேங்களா, கண்டிப்பாக அப்போ பார்த்திங்கன்னா இந்த 3 பிளேயர்ஸில் யாரை நாளைக்கு ஃபிக்ஸடாக வைக்கிறாங்க டவுட்டு தான். 3 பிளேயர்ஸுமே ரொட்டேஷன் பண்ணி எடுத்தே ஆகணும். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமாக தான் கண்டிப்பாக. ஓகேங்களா, கியூண்டன் டீகாக்கும் நிதானமாக சொல்ல முடியாது, ஆனால் ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ஸ்மால் லீக்கு வேணால் இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லலாம், கிராண்ட் லீக்கு கண்டிப்பாக ட்ராப் பண்ணியும் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா, அதனால் கண்டிப்பாக வந்து ட்ராப் பண்ணி ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட்டு பேட்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ஆண்டர்சன் பவுமா டேவிட் மில்லர். ஓகேங்களா, இல்லை பவுமா பாருங்கள் ஹெட் டு ஹெட் 2 மேட்ச்க்கு 96 அவரேஜில் இருக்கார், ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேயர். ஓகேங்களா, கண்டிப்பாக. அதே மாதிரி ராவ் ஆண்டர்சன் பாருங்கள் 2 மேட்ச்க்கு 28 அவரேஜ். ஓகேங்களா, இல்லை ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா பவுமா, ராம் ஆண்டர்சன் ட்ராப் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, கண்டிப்பாக. நெக்ஸ்ட் டேவிட் மில்லர் பாருங்கள் 3 மேட்ச்க்கு 51 அவரேஜில் இருக்கார், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு பேட்ஸ்மேன் கண்டிப்பாக டாப் ஆர்டரில் இருக்க 2 பேட்ஸ்மேனையாச்சும் ட்ராப் பண்ணிட்டு மீடியமாக இருக்கக்கூடிய அதாவது மிடில் ஆர்டரில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை கண்டிப்பாக ஆட் பண்ணணும். அப்படிங்கும்போது கண்டிப்பாக லோ பர்சன்டேஜில் இருக்க டேவிட் மில்லர் இவங்கெல்லாம் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா, அப்போ ட்ராப் பண்ணும் அப்படின்னா பவுமா ஃபிக்ஸர் ஆர் ஆண்டர்சன் கியூண்டன் டீகாக் கூட ட்ராப் ஆக சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, அதனால் கரெக்டாக வந்து 2 டீம் 1 டீம் போடும்போது ரிஸ்க்காகவே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, இதே ஸ்மால் லீக்னா ராவென்டர்ஸும் முக்கியம், பவுமா முக்கியம், கியூண்டன் டீகாக் எல்லாமே முக்கியம். ஓகேங்களா, ஆனால் வந்து இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இதில் டேவிட் மில்லர் பவுமா கிராண்ட் லீக் மெகா கிராண்ட் லீக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ராவென்டர்ஸன் கியூண்டன் டீகாக ரொட்டேஷன் பண்ணி ஒவ்வொரு பிளேஸை ட்ராப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மெக்டோ 3 மேட்ச்க்கு 37 அவரேஜில் இருக்கார், லோ பர்சன்டேஜில் இருக்கார், கண்டிப்பாக நாளைக்கு ஏன்னா வந்து இந்தியா பிச் அப்படின்னா பேட்டிங்கில் விளையாட சான்சஸ் அதிகம் இருக்குது. அதே மாதிரி விக்ரமித் சிங் 2 மேட்ச்க்கு 33 அவரேஜில் இருக்கார். ஓகேங்களா, அதே மாதிரி பாருங்கள் தேஜா நெடுனா 1 மேட்ச்க்கு 48 அவரேஜ், அப்போ 3ல் 1 பிளேஸ் நாளைக்கு வர சான்சஸ் அதிகம் இருக்குது. ஓகேங்களா, ரொட்டேஷன் பண்ணி எடுங்க, கண்டிப்பாக ஏதாச்சும் 1 பிளேஸ் வந்து ட்ரீம் டீமில் வர அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, இதுதான் கிராண்ட் லீக். ஓகேங்களா, நிறைய பேர் ஃபுல்லாக ட்ராப் பண்ணுவாங்க, கிராண்ட் லீக் அப்படின்னாவே அப்படிதான், இந்த லோ பர்சன்டேஜ் பிளேஸில் கண்டிப்பாக 1 பிளேஸ் நாளைக்கு வருவாங்க, ஒவ்வொரு பிளேஸை ரொட்டேஷன் பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்ரமன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபிக்ஸட். ஓகேங்களா, அதேமாதிரி பிடிலி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப 2 பிளேஸுமே ஃபிக்ஸட். இதில் வந்து நெக்ஸ்ட் பண்ணால் ஸ்ரீபிராண்ட் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடையாது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 74, 166 அடிச்சிருக்காரு. ஒருவேளை 3 ஆல்ரவுண்டரையும் ட்ரை பண்ணியும் பார்க்கலாம். ஓகேங்களா, லோ பர்சன்டேஜில் இருக்கார், 1 மேட்ச்க்கு 29 அவரேஜில் இருக்கார். ஓகேங்களா, அப்படிங்கும்போது பவுலிங் பண்ணுறது கிடையாது அப்படிங்கிறனால மேபி பேட்டிங்கில் டாப் ஆர்டரில் மெக்டோ இவங்கெல்லாம் ட்ராப் பண்ணிங்கன்னா ஒருவேளை ட்ரை பண்ணி பார்க்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ட்ராப் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ 1, 2 பேருமே ஃபிக்ஸட் நாளைக்கு பேட்டிங்கில், அது பவுலிங் ரெண்டுல ஏதாச்சும் ஓரளவு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ். அடுத்து மார்க்ரம் ஜெனிசன் 2 பேருமே முக்கியம். ஓகேங்களா, செகண்ட் டவுன் இறங்குறாரு ஆல்பின் மார்க்ரம் ஜெனிசன், கேப்டன் ஆஃப் ஸ்மால் லீக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஜெனிசன் கண்டிப்பாக லெஃப்ட் பவுலர் அப்படிங்கிறனால கண்டிப்பாக விக்கெட் எடுக்க சான்சஸ் அதிகம் இருக்குது அப்படிங்கிறனால ஜெனிசனை வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மகாராஜ் ரபாடா நிகிடி சம்சி. ஓகேங்களா, இந்த ரபாடா பார்த்துங்க. ஓகேங்களா, ரபாடா பாருங்கள் ஒரு ரெண்டு ஒரு மூணு. ஓகேங்களா, ஹெட் டு ஹெட்டில் 1 மேட்ச்க்கு 0 விக்கெட்டில் இருக்கார், அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு கிராண்ட் லீக்கு ரிஸ்க்காக டீம் எடுக்கும்போது பார்த்துங்க ட்ராப் பண்ணும். நெகிடி பாருங்கள் 1 மேட்ச்க்கு 1 விக்கெட், அதே பாருங்கள் சம்சி 3 மேட்ச்க்கு 4 விக்கெட், அதேமாதிரி ஹெட் டு ஹெட்டில் பாருங்கள் மகாராஜ் 1 மேட்ச்க்கு 0 விக்கெட்.
இல்லை ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸை வச்சு பார்க்கும்போது ரபாடா முக்கியம். ஓகேங்களா, நிகிடி பாருங்கள் ஒவ்வொரு விக்கெட்டு தான் எடுத்திருக்காரு, சம்சி அதே மாதிரி மெஹராஜ் ரெண்டு பேருமே நல்ல விக்கெட் எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பாக பாருங்கள். ஓகேங்களா, அப்போ இந்த நாளில் ஃபஸ்ட் இன்னிங் சவுத் ஆஃப்ரிக்கா பவுலிங் பண்ணுது அப்படின்னா நீங்கள் அஞ்சு பவுலர்ஸே எடுப்பீங்க, கண்டிப்பாக நாலு போலர்ஸ் அல்லது மூணு போலர்ஸ் தான் வருவாங்க. ஓகேங்களா, கண்டிப்பாக ரெண்டு போலர்ஸ் ட்ராப் ஆவாங்க, நீங்கள் ட்ராப்பிங் மெத்தடில் மட்டும்தான் ட்ரை பண்ணணும். ஓகேங்களா, ஒரு போல் ரபாடா சம்சி மகாராஜ், ரபாடா சம்சி நிகிடி. ஓகேங்களா, இது மாதிரி ஒவ்வொரு பிளேஸாக நீங்கள் ட்ராப் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக் ஜெயிக்க முடியும். ஆனால் மூணு டீம் தான் போடணும் நீங்கள், அந்த மூணு டீமுக்குள்ளே எல்லா பிளேயர்ஸையும் கொண்டு வரணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி தான் யோசிக்கணும். கண்டிப்பாக வீடியோஸ் வந்து கண்டிப்பாக நான் கிராண்ட் லீக் டிப்ஸ்னு வந்து கண்டிப்பாக தரேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பவுலர் பார்த்திங்க அப்படின்னா டோட் ஆரியன் டாட் வந்து ஓப்பன் பவுலர். ஓகேங்களா, பத்து ஓவர் கம்ப்ளீட் பண்ணால் ஒம்பது ஓவர், ஏழு ஓவர், ஒம்பது ஓவர் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் பண்ணாங்கன்னா பவுலர்ஸில் விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது, கண்டிப்பாக ரெண்டு பவுலர்ஸ் ஆச்சு வந்து பார்த்திங்கன்னா நெதர்லாந்துலேருந்து வர சான்சஸ் அதிகம் இருக்குது. ஓகேங்களா, அப்படி இல்லை அப்படின்னா இந்த நாளில் ஒரு பவுலர்ஸ் வர சான்சஸ் அதிகம் இருக்குது. ஓகேங்களா, நெதர்லாந்தை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஓகேங்களா, போன மேட்ச் வந்தவங்களை ட்ராப் பண்ணிட்டு வராதவங்கள. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா பி வேன் மேக்ரேன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பதினஞ்சு மேட்ச்சுக்கு பதினெட்டு விக்கெட், மூணு மேட்ச்சுக்கு மூணு விக்கெட், எல்லாமே பாருங்கள் மீடியமாக தான் பவுலிங் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அப்படிங்கும்போது நாலில் ஒரு பவுலர்ஸ் வர சான்சஸ் அதிகம் இருக்குது. ஓகேங்களா, ஒன்று அல்லது ரெண்டு பவுலர்ஸ் தான் வருவாங்க அப்படிங்கும்போது ஏற்கனவே வராத ட்ரீம் டீமில் வராத பவுலர்ஸை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நாளைக்கு மேட்ச் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ட்ரீம் டீம்லேயே வராத பவுலர்ஸை செலக்ட் பண்ணும், அதுதான் மெயின், கண்டிப்பாக வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கிறேன்.